ஆரவாரம் ஆரவாரமாய் வருகின்ற அந்த காலம் இந்த கால நிகழ்விலே மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் வாரவாரம் எமது சமூகத்துக்கு பொருத்தமான வெவ்வேறு தலையங்கங்களிலே நாங்கள் கலந்துரையாடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே மிகவும் முக்கியமாக தற்கால சூழ்நிலையிலே ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக நிகழ்கின்ற இந்த தற்கொலைகள் சம்பந்தமாக இன்றைய நாளிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். பொதுவாக பார்த்துமாக இருந்தால் இன்றைய காலப்பகுதிகளிலே இந்த தற்கொலைகள் என்றது ஒரு மிகவும் மலிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எதிலே பார்த்தாலும் என்ன விடயத்துக்கென்றாலும் இளையோர் பெரியோர் என்ற வேறுபாடின்றி தற்கொலைகளை முயற்சித்தல், தற்கொலைகளில் ஈடுபடுதல், தற்கொலைகளில் தம்மை மாய்த்து கொள்ளல் என்றது ஒரு சர்வசாதாரணமான விடயமாக சமூகத்திலே பரவி வருகின்றது. இது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்று தெரிந்தாலும் கூட இன்று சமூகத்திலே ஒரு 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 பிரச்சனைக்கு தீர்வாக தற்கொலை இருந்துவிடுமோ என்ற ஒரு சந்தேகம் கூட இன்று பலர் மத்தியிலே இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று இங்கே அந்த காலம் இந்த கால நிகழ்விலே கலந்து கொண்டிருப்போர் மத்தியிலே நாங்கள் இந்த தற்கொலைகள் அந்த காலம் இந்த காலத்தில் எவ்வாறான பரிமாற்றங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்றது, மேலும் இந்த தற்கொலைகள் என்றது இன்று ஏன் இவ்வாறான ஒரு ஒரு பாரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். பத்திரிகைகள் சரி, வானொலிகள் சரி, செய்திகள் எடுத்தாலும் கூட இந்த தற்கொலைகள் செய்கிறவர்களுடைய விகிதம் அதிகரித்ததான ஒரு பார்வை கொண்டிருக்கின்றது. அது இளையோர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், வயது வந்தவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம். ஆனால் தற்கொலைகளில் தம்மை ஈடுபடுத்தி கொள்பவர்கள் அதிகரித்த மாதிரியான ஒரு தன்மை காணப்படுகின்றது. அது இன்று ஏன் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு போனது, சமூகம் இவ்வாறு தன்னை அந்த நிலைக்கு தள்ளிக்கொண்டு சென்றதுக்கு வந்து வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். என்றாலும் கூட நாங்கள் இங்கே ஒரு நீண்டகால வரலாறாக நாங்கள் ஒரு யுத்த சூழ்நிலைக்குள்ளே யுத்தத்துக்கு முன்னான காலத்திலும் பிறகு இப்போ யுத்தத்துக்கு பின்னரான காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பார்த்தால் இந்த தற்கொலைகள் என்றது அந்த காலங்களிலே எவ்வாறு தாக்கம் விளைவித்தது, இன்றைய காலகட்டத்திலே ஏன் இந்த தற்கொலைகள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வான விடயமாக மக்கள் எடுத்துக்கொள்ளுகின்றார்கள், இவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அந்த காலத்தில் வந்து தற்கொலை என்றது ஒரு சிலரால் தான் செய்யக்கூடியதாக இருந்தது. என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து காதல் தோல்வி என்றால் மட்டும்தான் தற்கொலைக்கு போகிறது. இப்போ இந்த காலத்தில் தனிமையும் ஆக ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது மனத்தில் தைரியம் இல்லை, கூட்டு குடும்பம் வாழ்க்கை குறைவு. நான் வந்து தற்கொலையை தடுக்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறபடியாக கூடுதலாக நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதன்படி பார்த்தா இந்த தற்கொலை செய்கிற ஆட்களோட வீதம் இப்போ கூடுறதுக்கு காரணம் பொழுதுபோக்கு இல்லை, ரெண்டாவது குடும்பமாக இருந்து கதைக்கிறது இல்லை, தங்களோட பிரச்சனையை மற்றாக்களுக்கு சொல்கிறது இல்லை, தாங்களாகவே தேடி கொள்வது. இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச இடத்துலையே ரெண்டு வயது முதிர்ந்தவர்கள் தனிமையின் காரணமாக தற்கொலை செய்திருக்கிறார்கள். இப்போ அதால் பிள்ளைகளை பிள்ளை சொல்கிறேன் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கை முறையும் அப்படியா போயிட்டுது. அப்போ பிள்ளைகள் தாங்கள் வேலைக்கு போகிறது, குடும்பம், பிள்ளைகள் தங்களை பிள்ளைகள் ரெண்டு பேரேக்குள்ள பெற்றாரோட பங்களிப்பில் கவனம் செலுத்துறதும் குறைஞ்சு கொண்டு வருது. அவைகளும் இன்னைக்கு நம்ம என்ன சொன்னால் அவன் தாங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்ற ரீதியில் தான் இப்போ கூடுதலான தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. ரெண்டாவது கல்யாணம் லவ் பிரச்சனைகள்ல காதல் தோல்விகள் அதில் தான் நடந்து கொண்டிருக்குது. எனவே இந்த அந்த காலத்தில் இருக்கிற விட இந்த காலத்தில் கூடுதலான தற்கொலை. மாணவர்களின் தெரிவுக்கு பெற்றோரோ சமூகமோ சில வழிவகைகளை அவர்கள் விளங்குற விதங்களை ஏற்றுக்கொள்றது இல்லை. கல்வி முறை தெரிவாக இருந்தாலும் சரி, மற்றது அவர்களின் விருப்புக்களின் அடிப்படையில் தெரிவுகளை சமூகம் திணிக்கிறபடியாலும் நிறைந்த பிரச்சனைகள் இப்போ உருவாகி மன அழுத்தங்களுக்கு உள்ளான மாணவர்கள் எல்லாம் தற்கொலை செய்கிற வீதங்கள் அதிகரித்திருக்கிறது. இல்லை, மாணவர்கள் என்றது வந்து நீண்ட காலம், அந்த காலத்திலும் மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள், இந்த காலத்திலும் மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலும் படித்தல், கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு வகையான எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த காலத்திலும் அது இருக்கின்றது. என்றாலும் கூட அந்த காலத்தை விட இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி பார்க்க இந்த காலத்திலே அது ஏன் அவர்கள் அந்த ஒரு தற்கொலையை நாடியதான ஒரு 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 பிரச்சனை தீர்வுக்காக செல்லுகின்றார்? தொழில்நுட்ப அறிவுகள்லையும் நிறைய நவீன கருவிகளை கையாள்ற விதங்கள் அல்லது சினிமா முகங்களில் ஏற்படுற தாக்கங்கள் மாணவர் மத்தியில் இவைகள் கூட பழைய காலங்களின் வாழ்க்கை முறைகளை இப்பொழுது மாற்றி இருக்கின்றது. அந்த மோகங்கள் கூட இவர்களுக்கு
புதிய புதிய வழிவகைகளையோ இல்லை புதிய புதிய சிந்தனைகள் வந்து ஒரு நேர்மாறு இல்லாத எதிர்மற சிந்தனைகளால் இவர்கள் தங்களை ஹீரோ நினைச்சு கொண்டு செயற்படுற விதங்கள் இவர்களை ஒரு தோல்வியை தாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளுறபடியால் சமநிலை இல்லாததால் இந்த இழப்புகள் கூட அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஓகே, நீங்கள் வேறு யாராவது காரணங்கள்? ஓ, இப்போ அந்த காலம் இந்த காலம் என்ற விஷயத்தை நான் கருத்தில் கொள்ளாமல் தற்கொலைகளுடைய எண்ணத்துக்காக தற்கொலைகள் செய்யப்படுகின்றதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லாமல் நம்புகிறேன். என்னுடைய பார்வையில் இப்பத்த நிலைமை எடுத்துக்கொண்டால் இந்த அதிக அளவு நான் ஒரு மூன்று விஷயத்தை குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஒன்று, பெற்றோர், அதாவது சிறு வயதிலேயே இப்போ அந்த பிள்ளைகளை ஒரு ஆளுமை உள்ளாக்களாக வளர்க்குறது மிக குறைவு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பிறந்து கொஞ்ச நாளை பிற இப்போ மொண்டசரி ஸ்கூலுக்கு போகிறது என்றாலும் அவர்கள் மிக பக்குவமாக சின்ன ஸ்கூல் பரவாயில்லை, தாங்களே அந்த பாடசாலை தெரிவு செய்ய அதில் பிரச்சனை இல்லை, கொண்டே விடுறார்கள். ஆனால் சுயமாக இயங்க விடுறார்கள். உதாரணத்துக்கு பாடசாலை டைமில் அவர்கள் ஒரு ஊஞ்சால் ஏறி ஆடி விழுந்து சின்ன காயம் வந்துட்டேன்டா, அடுத்த நாள் டீச்சருக்கு வந்து சொல்கிறது அது இனியா பார்த்துக்கொள்ளுங்க, அப்படி விளையாட விட வேணாம். அப்போ அவர்களுக்கு தாங்களாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிற ஆளுமை குறைக்கப்படுது பெற்றோராலேயே. அதே நேரத்தில் அடுத்தது அந்த பெற்றோருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது. வீட்டில் சொன்ன மாதிரி கொஞ்சம் வளர்ந்து வந்தோடனே பிள்ளைகளுடைய அந்த பாட தேர்வு என்ற ஒரு பிரச்சனை விரைக்க அவர்களே தீர்மானிக்கிறார்கள். என்ன பாடத்தை நீங்கள் எடுக்கணும், எங்கே படிக்கணும், மனது உதாரணத்துக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பியக்கே சில பேரன்ஸ் அனுப்புகிறார்கள், நீங்கள் அந்த கஷ்டப்பட்டாக்களோட பழகாதீர்கள், கொஞ்சம் பணக்காரரோட இல்லை படித்தாக்களோட பழ அப்படியெல்லாம் சொன்னதை நான் பார்த்துருக்கேன். அங்கேயே ஒரு வேறுபாடை ஏற்படுத்தி பிள்ளைகளை சுயமாக இயங்க விடுறார்கள். சுயமாக இயங்க விட எல்லாமே பிள்ளை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, அநேமா நான் என்ன செய்யணும், ஸ்கூலில் இப்படி பழகிறேன் அப்படி, இவே கைட் பண்ணுறாரு. கைட் பண்ணிக்கே அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று விரைக்க அவர்கள் தீர்வெடுக்க இல்லாமல் இருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே தற்கொலை செய்கிறார்கள். குறிப்பாக இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கிடையிலே ஒரு 10க்கு மேற்பட்ட ஒரு தற்கொலை செய்கிறார் மாணவ பருவம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அவர்கள் சொன்னது போல் காதல் பிரச்சனையில் ஒரு ஆள் தற்கொலை செய்கிறார், பெண் உண்டு. அது காதல் பிரச்சனைன்ற இப்போ நவீன தொழில்நுட்பத்தால் முந்தி அந்த காலத்தில் காதலன் கதைக்காம விட்டுட்டார் அல்ல காதலி கதைக்காம விட்டான்றதை இப்போ அது நடக்கலை. நவீன தொழில்நுட்பத்தால் இந்த ஸ்மார்ட் போனுகளால் கைத்தொலைபேசி அதுகளால் அவர்கள் இந்த உரையாடும் போது அதாவது என்ன சொல்ற அதாவது பாலியல் ரீதியான உரையாடல்கள் நடக்கு, அது மட்டுமில்ல காட்சிப்படுத்தல் நடக்கு. அப்போ அதை ஒரு சைடு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. பிறகு அவைக்குள்ள முரண்பாடு வரைக்கு இதை நான் போட்டுருவேன் அப்படி என்றுதான் இப்போ வீச்சு கூடுது. முந்தி தற்கொலை இருந்தது இவர்கள் அந்த கல்யாண தங்களை விரும்பாமல் விட்டுட்டார். இப்போ வேற தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பத்தில் ஆகக்கூடிய கடைசியான அந்த கொலைகளில் அது காரணம் இருக்கு. ஒரு தற்கொலை, ரெண்டாவது ஒரு தற்கொலை இளம் மாணவன் ஓயில் எடுக்கிறவர், அவர் செய்ததன்படி நான் எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி ஏதோ ஃபோன் பாவி கேம் விளையாடுறாராம், ஆகவே அந்த கேமில் அந்த காசு கட்டி விளையாடுற ரெண்டும் அதில் தோத்துட்டார் ரெண்டும். அது அங்கே ஸ்கூல் படிகளோட சேர்ந்து விளையாடுறது, நீ ஸ்கூல் தொடங்க போது ஸ்கூலுக்கு போனால் நக்கலிப்பார் தோத்ததுக்காக. சிறிய சிறிய அதாவது நாங்கள் மனதளவில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவு சிறிய காரணங்களுக்காக எல்லாம் தற்கொலை செய்யணும். தற்கொலை மூன்றுக்கு தற்கொலை ஒப்பிட்டால் இன்னொரு தற்கொலை நடந்திருக்கு மெடிக்க கொலைச்சுடன். அவ என்ன நடந்திருக்கு, அவட கருத்தின்படி தனக்கு அது படிக்க விருப்பம் இல்லை என்றும் சின்னல்லே பேரண்ட்ஸ் அதைத்தான் படி 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 என்று அழுத்தம் கொடுத்ததால யூனிவர்சிட்டியில் போய் அவளால் நேரடியாக போட்டி போட முடியாதாலும் இறந்த வேண்டியதான் அவட டைரியில் சொல்றேன். இப்படியான பிரச்சனை இதுக்கு நான் முழுக்க முழுக்க நான் பேரண்ட்ஸை குற்றச்சாட்டுறேன். அடுத்த விஷயம், நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தவன்டா ஸ்கூல்லையும் தாழ்வு மனப்பான்மை எடுத்த மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டீச்சர், அவர் எங்களோட மாணவர்களோட கலந்துரையாடும் போது சில பேர் துணி ரெண்டு பயப்படுறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு நானே கண்டிருக்கேன். அது இப்போ என்னுடைய வகுப்பு முடிஞ்ச ஒரு பெண் வந்தாங்கால கொஞ்சம் நான் அங்கேயா போயிட்டு வர அவை கதைச்சு போட்டேன் கிளாஸில். பக்கத்தில் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஓயல் ஆசிரியர் வந்து அந்த பிள்ளையை கூட்டு சரியாக பேசுகிறார், நீ ஓயல் படிக்கும் இப்படித்தான் இப்போ ஏயலுக்கும் குழப்படி நீயும் படிக்கல சனியன் இப்போ ஏன் படிக்கிறானோ அந்த பிள்ளை வக்கி வக்கி அழுது கொண்டு ஒரு சுற்றியான இதுக்கு போகுது. அந்த பிள்ளையிட பிறகு கேட்டால் தனக்கு பிறகு பாடங்கள் விளங்காமல் இருக்கிறது அந்த சம்பவமும் ஒரு ரீசன் என்று சொல்லுது. அவ டீச்சர்ஸும் ஒரு காரணம் இருக்குது தற்கொலைக்கு போகிறது. மற்றபடியும் என்னென்னா இப்போ சார் சொன்னதோடு சேர்த்தோண்டு அந்த மாணவர்களிடையே போட்டித்தன்மை. இப்போ நாங்கள் தன்னுடைய நண்பர்கள் ஏ லெவல் பாஸ் பண்ண ஓயல் பாஸ் பண்ணிட்டு அப்போ தனக்கு அந்த மார்க்ஸ் காணாத என்று சொல்லி அவரோட தனக்கு முகம் கொடுத்து வாழ முடியாத நிலையிலே அந்த போட்டித்தன்மை காரணமாக போட்டித்தன்மைன்றதில்
இது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை தானே, பிரச்சனை இல்ல, நீண்ட காலமாக மாணவர்களுக்கிடையில் இருக்கிற சவால், எங்கேயும் போட்டி. எங்களுடைய கல்வி திட்டம் வந்து ஒரு போட்டி பரீட்சை, அது பல்கலைக்கழகம் தெரிவு செய்வதாக இருந்தாலும் எங்கனால் போட்டிகள்ன்றது ஒரு ஒரு பெரிய தற்கொலைக்கு இன்றைய மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுற தன்மை, அந்த பக்குவம் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய சொன்ன மாதிரி வளர்ப்பு முறை, பெற்றோர்களும் அங்கே பிள்ளை விடுறார்கள் தான். ஏனென்றால் அவர்களை போட்டி வெற்றி தோல்வி சகசம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேணும், அது சொல்றது இல்லை. அப்போ அதால் சில பிள்ளைகளுக்கு தோல்வியை சகிக்கிற தன்மை இல்லை. அதனால் கூடுதலாக மாணவர்கள் கூடுதலாக அந்த பரீட்சையில் ஃபெயில் விட்ட மாணவர்கள் தான் கூடுதலாக தற்கொலை செய்கிறாங்க. மற்ற ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கலையே என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்கிற தன்மை காணாது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு போதாமல், குடும்பத்தில் இருந்து வளர்க்குற விதம் அவைக்கு புலி என்று தான் சொல்ல வேணும். மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் பொருளாதார ரீதியான, இப்போ வறுமை ஒரு முக்கிய காரணம் இந்த தற்கொலைக்கு. தற்பொழுது இப்போ வறுமை தெரியும், அன்றாடம் பொருட்களின் விலையேற்றம் விலைவாசிகள் அதிகரிக்கின்ற காரணங்களால் நிறைய தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அன்றாடம் குடும்பங்களை சமாளிக்க முடியாமல் இந்த இந்த முக்கியமான விடயம் இந்த இந்த பொருளாதார பிரச்சனையில தற்கொலை செய். இப்ப நாங்கள் பேசிக்கொண்டது வந்து மாணவ பருவம், இப்ப நீங்க பொருளாதார பிரச்சனையில வந்து யார் அது பெற்றோர், பெற்றோர் இப்ப அதிலும் பெற்றோரையும் விட கூடுதலாக பெண்கள், பெண்கள் தான் குடும்ப பெண்களாக இருக்கின்றார்கள். கணவன் உடைத்து வந்து கொடுத்தாலும் அந்த வருமானத்தை கொண்டு நடத்துறது, குடும்பத்தை கொண்டு நடத்துறது பெண்களாக இருக்கின்றார்கள். அப்போ பெண்களுக்கு தான் தெரியும் அவர் உழைத்து கொண்டு வர வருமானம் எங்களுக்கு போதுமா என்று. அப்போ அந்த நேரங்களில் பிள்ளைகள் படிப்பை பார்க்கணும், ஏனைய செலவுகளை பார்க்கணும், குடும்ப சாப்பாட்டுக்கு அப்படியான பிரச்சனைகளுக்கு இப்பளுடைய அவங்களுடைய வருமானம் போதாமல் இருக்கிறது, அது வறுமையை இட்டு செல்கிறது. அதனாலேயும் பெற்றோர்கள் மத்தியில் தற்கொலை காணப்படுகிறது. முதல்ல சொன்னது மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில இந்த இப்ப தற்கொலை உணர்வுகள் இளைஞர்களையும் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, அதை பற்றியும் நீங்க சொல்லி பார்க்கலாம். அந்த காலத்தை விட இந்த காலத்தில் அதிகமான தற்கொலைகள் நடைபெறுகின்றது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அந்த காலத்துல வந்து சினிமா துறையில் சென்னை சினிமா இதில் பாரதூரமான பங்கு வகிக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த காலத்தில் ஒரு சினிமா பாடல் என்றால் ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு டியூட் மேரேஜ் செஞ்சுவிட்டு போவார்கள். இந்த காலத்தில் அப்படி இல்லை. என்னென்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவார், பிறகு அந்த பிரேக்கப் பண்ணி போயிடுவா, பிறகு அவள் கஷ்டப்படு அவள் கவலைப்படுத்துகிற மாதிரி பாடல்கள் பாடுவார்கள். அப்போ இது இதன் மூலம் தற்கொலை என்பது அங்கே நேரடியாக புதைக்கப்படுகின்றது. மனிதனின் மனம் வந்து ஒரு மாயக்குழி, அது வந்து நிரப்பி விட முடியாது. அப்போ மனிதன் வந்து இன்றைய செயற்பாடில் பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டு வகையாக பிரிப்போம், நல்ல மனவெழுச்சி, தீய மனவெழுச்சி. அந்த தீய மனவளர்ச்சி என்பதை நாங்கள் சிறு வயதில் இருந்தே வளர்த்து கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் விடியுமன்ற விண்ணை நம்ப நாங்கள் முடியுமன்றங்களை நம்புறையில் அந்த நம்பிக்கையை வளர்க்குறதான் இன்றைய தேவை. அப்போ நம்பிக்கை என்பது வந்து இன்று குடும்பத்தில் ஒரு முரண்பாடு நடந்தால் குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தால் பாட்டனோ பாட்டியோ பிள்ளையை வந்து அரவணைப்பார்கள். அப்போ பிள்ளைக்கு தெரியும் என் மீது அன்பு செலுத்துவதற்கு என்று ஒரு ஆள் இருக்காங்க. ஆனால் இன்று தாயோ தந்தையோ பிரச்சனை பட்டுட்டு அவர்கள் நேசவர்கள் தொழிலுக்கு சென்றுவிடுறார், பிள்ளை விரக்தி மனவுடன் தான் பாடசாலை. அங்கே ஆசிரியரும் அதற்குரிய ஆசிரியருக்கு தெரியாது, ஆனால் ஆசிரியரும் அதே செயற்பாட்டை செய்யும்போது பிள்ளைக்கு ஒரு விரக்தி நிலை வரும், நான் வாழ்ந்தால் யார் தன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வார். அப்போ அந்த நம்பிக்கை என்பதை வந்து நாங்கள் கட்டாயம் வளர்க்க வேண்டும். அதனால் வந்து பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் அந்த நம்பிக்கையை ஊட்டும் செயற்பாடு, அதுக்கு ஆன்மீகம் வந்து ஆரம்ப காலங்களில் நிறைய வேலைகளை செய்தார். அன்றைய பாத்திகளாக இருந்தால் கேளை ஆடுறதா குறி சொல்கிறதா என்றால் பிள்ளைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும், தன்னை சொல்லிவிட்டால் நீ பெரிய ஆளாக வருவா என்பது பிள்ளை அதை நோக்கி வளருகின்றது. இன்று வந்து ஆன்மீகமும் அரிச்சுவடை போல அழிந்து கொண்டு செல்கின்ற ஆன்மீகத்துக்கு போதுன்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கின்றதை ஒழிய ஆன்மீகத்தை முழுமையாக நாங்கள் அனுபவிப்பதில்லை. தெய்வ நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கை வந்து குறைந்து கொண்டு செல்கின்றார். அப்போ அதனால் வந்து மாணவர்கள் மத்தியில் சிறு பராயத்திலேயே வந்து நாங்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டும். சாதாரணமாக பாடசாலை மட்டத்திலேயே சொல்லிவிட்டு போயிடலாம். ஏன்னா பாடசாலை மட்டம் என்பது இந்த இலங்கை பாராளுமன்றத்தை விட மோசமாக விட்டது. அங்குதான் வாக்குவாதங்களும் முரண்பாடுகளும் அதிகம், அதை பார்த்து வளர்கின்ற பிள்ளை வந்து அதைத்தான் பின்பற்ற போகுது. அப்போ தற்கொலை என்பது வந்து தற்செயலாக நடைபெறுகின்ற ஒன்று, அது ஒரு கனப்பொழுது நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த கனப்பொழுது நிகழ்ந்த நிகழ்வின் போது அந்த பிள்ளை யோசிக்க வேண்டும், என் மீது அன்பு செலுத்த இத்தனை பேர் இருக்கின்றார்கள், நான் ஏன் இந்த முடிவை எடுக்கின்றேன் எண்ணத்தை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும். அப்போ அன்பு என்பதுதான் மிக முக்கியமானது. இன்று உலக இயக்கத்திற்கு காரணம் அன்பு. அன்பு இல்லாவிட்டால் முரண்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில் கூட அந்த அன்பு பிணைப்பு இல்லாத போதுதான் அங்கே வந்து பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அவ்வாறான செயற்பாட்டை வந்து நாங்கள் சிறுபராயத்தில் ஏற்படுத்துவதுதான் இன்றைய நிலைக்கு பொருந்தும் என நான் நினைக்கின்றேன்.
தற்கொலை என்றது உண்மையிலே ஒரு ஒரு மனோவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், ஒரு தனித்துவமாக ஒரு பிழையான ஒரு தீர்மானத்துக்கு தன்னை இட்டு செல்லுகின்ற ஒரு விடயம். இப்போ இந்த இந்த மனோவலிமையை ஏற்படுத்துறதுல வந்து ஆன்மீகம் ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு ஒரு பங்கம் வகிக்கின்றது. ஆனால் ஏன் இன்று அந்த பெற்றோர்கள் அந்த பகுதியை தான் அவர்கள் ஊக்குவிப்பதாக இல்லை? இந்த தற்கொலை விடயத்தில் மிக முக்கியமாக சமூகத்தின் பொறுப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் தற்கொலைகள் மிக அரிதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு தற்கொலை நடந்த வீட்டில் எந்த தொடர்பும் வைக்க மாட்டார்கள், அவர்களுக்கான மரியாதை குறைஞ்சு போகும். அதை தற்கொலை செய்ய போகிறவர் யோசிப்பார், என்னால் என்ற பிள்ளை நடுரோட்டுக்கு வந்துடும், அவைகளுக்கு மதிக்க மாட்டாங்க என்று. அதே நேரத்தில் ஆன்மீகம் அதுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது. இந்த காலத்தில் நாங்கள் ஒரு இறந்த தற்கொலைக்கால இழந்தவருக்கு 25 நோட்டீஸ் அடித்து, 4 மேளம் அடித்து, வெளியிலேருந்து ஆழ்வரையும் பொடியை வச்சு அதுக்கான விழாக்களை கொண்டாட அவன் நினைக்கிறான், எனக்கும் இப்படி நடக்கும் தானே, இப்படி செய்யலாம் தானே என்று. தற்கொலை செய்கிறவனுக்கு தற்கொலை அதிகமாக இருக்க வேண்டும். தற்கொலை செய்கிறவன் நான் செய்ய போறேன்னு முடிவெடுத்துட்டான் என்றால் அவன் நம்ம அசைக்க முடியாது. ஆகவே நாங்கள் தற்கொலை என்ற இப்போ வார்த்தையை சொல்லுறாரோ அதிலிருந்து நாங்கள் கண்காணிப்பு கூடுதலாக இருக்க வேண்டும். இவ்வளவு உள ரீதியான தாக்கங்கள் அவனுக்கு பதிவாகிவிட்டது. அடிமனத்தில் நான் தற்கொலை செய்ய வேணும் என்ன கௌரவிக்கவில்லை. மனித மாண்பு மதிக்கப்படவில்லை, எனக்கு மதிப்பில்லை, ஆகவே நான் சாக வேணும். எனக்கு கடன் இருக்கு, ஆனபடி நான் மற்றவன் மதிக்க மாட்டேன், நான் சாக வேணும். காதல் மட்டுமல்ல, சமூகம் அங்கீகரிக்கப்படவில்லை. சமூகத்தில் இவர்களுக்கான பொழுதுபோக்கோ அல்லது கலந்துரையாடலோ அதுக்கான பொது சந்திப்புகளோ இல்லை. அப்போ அவர்கள் மதிக்காத போது நான் தனிமைப்பட்டு போனேன், வீட்டுக்களை தனிமைப்பட்டு போனேன், சமூகம் என்னை மதிக்க இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு ஒரு தற்கொலை செத்த வீடுகளை சாவீடுகளை பாருங்கள், இந்த விழா நடக்கின்றது. அவரை கௌரவிக்கிற விதம் மற்ற பத்திரிகைகளை பாருங்கள், தற்கொலைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். முன்பக்கத்தில் அந்த தற்கொலை செத்த வீடுகள் அறிவித்தல்கள் வரும். இப்படியான இதுகளை செய்த உடனே இப்படி எல்லாமே எனக்கு கௌரவம் வருமே என்று அந்த உணர்வை தூண்டி விட்டதும் அதுதான். ஆன்மீகத்தில் முகவர் வந்து கோயில்களை போயிடாது, சுடலையில் இடம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியான சிந்தனைகள் எல்லாம் இருந்தது. அந்த செத்த விட ஒரு செத்த விட பார்த்து தூக்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. இல்லை அது அதை அந்த ஒரு தவறு என்னென்றால், இப்போ தற்கொலை செய்தவர் அந்த நபர், ஆனால் அவரை சூழ்ந்துள்ள அப்படி ஒரு பயம் இருந்தது. ஓ, சமூகம் என்னை ஒதுக்கி விட்டுருமென்ற ஒரு பயம் இருந்தது. ஓ, என்னால் என் குடும்பம் பயம், இப்போ பயம் இல்லை. நான் தண்டிக்க வேணுமென்ற வீட்டுக்கு நான் தற்கொலை செய்ய வேணும். இல்லை வீட்டை தற்கொலை தண்டிக்கிறதுக்கு கூட தற்கொலை பாதிக்கலை. இது இதுதான் எனக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. இது தற்கொலை என்றது வந்து ஒரு ஒரு தீர்வாக பார்க்கப்படுகின்றதா, ஒரு தண்டனையாக பார்க்கப்படுகின்றதா? மற்றவரை தண்டிக்க வேணுமென்ற கவுன்சிலர் செய்கிறார்கள். சிலர் தங்களுக்கு இதுதான் ஒழிக்கிறதுக்கு ஒரு இடம், எல்லாராலையும் கலைக்கப்படுறாங்க, அதன்படினா நான் ஒழிச்சிடுவோம். அவன் தந்த மனித மாண்பு மதிக்கப்படாததால் மற்றவன் என்னை மதிக்கல, மற்ற என்னை ஒருவர் ஏற்றுக்கொள்ளையில, என்ற வீட்டில் கூட 5 சகோதரங்களில் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க வீட்டிலன்னு சொல்லி தன்னைத்தானே ஒதுக்கி கொள்கிறார். அதை தீர்மானம் எடுத்து விட்டானால் அவனோட மிக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உளவியல் ரீதியில் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்துவது தற்கொலையை போல ஒரு சொல்லி அவற்றை வாயிலிருந்து வந்துட்டால் அவர் மிக கண்காணிப்போடு இருக்க வேண்டும். அவருக்கு வழிகாட்ட வேண்டிய ஆக்கள் ஒரு தினம் இன்றைக்கு இல்லை. பிறந்து வாழ்ந்ததெல்லாம் ஆண்டவனால் தான் எல்லா மதத்திலும் எல்லா சமயத்திலும் இதண்டி எங்களை வாழ வச்சார். நாங்களும் இங்கே வந்து ஏன் அவை அப்படி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல பிறங்க வச்சு வாழ வைக்கிறாரு. சில நல்ல வசதியான சந்தோஷமான இடம், சில கஷ்டப்பட்ட இதான இடங்கள். ஏன் அவைகளும் முற்புறப்பில் செய்த பழி பாவங்களை கேட்ட மாதிரி அதுகளை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இங்கே நாங்கள் பிறந்தோம். அதை வந்து இடையில அவை தான் அந்த அவையின் நாங்கள் எல்லாம் அனுபவிச்சு முடிய அவர்களே ஆண்டவனே திருப்பி எடுப்பேன். அதை வந்து இடையில நாங்கள் தற்கொலை அதுகளை செய்து இடையில நிப்பாட்டுறது பெரிய பிழை. அப்படி செய்தமாக இருந்தால் திரும்பவும் நாங்கள் மீள வந்து பிறக்க வேணும். இதுக்கு உதாரணமாக மகாபாரதத்தில் குந்தி தேவி தனக்கு நீண்ட ஆயுளத்தரை சொல்லி கேட்டவ, ஏன்னா தான் செய்த பழி பாவங்களை எல்லாம் இப்பிறப்பிலேயே கர்மாவை இந்த பிறப்பிலேயே முடிச்சு போட்டு நான் போக வேணும்னு கேட்டவா. அதுக்காக அதை நாங்கள் இடையில விட்டுட்டு போனால் என்ன நடக்குது, திரும்பவும் வரத்தான் வேணும், நாங்கள் அதை அனுபவிக்க. அதே நேரத்தில் அவை வந்து பிள்ளைகளோ பெரியவர்களோ ஆர்வம் வந்து ஒரு தற்கொலை செய்யறேன்னா அதுக்கு முக்கிய காரணமாக நான் சொல்லுவேன் சமுதாயம் தான். சமுதாயம் வந்து ஒரு சுயநலம் கொண்ட சமுதாயமாக இப்போ மாறி இருக்குது. எந்த ஒரு வீட்டில் ஒரு துன்பம், எந்த வீட்டு பிள்ளை குழப்படி செய்யுது, அடுத்த வீட்டில் அடுப்பெரியே இல்லைன்றா இங்கேயே நான் சமையல் நடக்க இல்லைன்றது வெட்டிப்பேராயிடும். அங்கே ஏதோ ஒரு காரணம் தான் நடந்திருக்குது. அப்படியான சுயநலத்தோட நாங்கள் கூட்டாக ஒருதருக்கு ஒரு இதாக இருந்தோம்னா, ஒரு பெரியனும் பெண்புல பிள்ளையும் அங்கேயோ ஒரு இடத்துல நின்று கதைக்குமா இருந்தா எனக்கு தெரிஞ்ச பிள்ளை, நான் அதை அவதானிச்சுட்டு வந்து சொல்லுவேன், இப்படி இப்படி விஷயம் ஒன்று நடக்குது, கொஞ்சம் அவதானமாக இருங்கோ
ஆக்களை இப்பவே முளையிலேயே கிள்ளி விடுங்கோணு. அதை விட்டுட்டு இங்கே வந்து இங்கே இன்னாற்ற பிடிக்கணும் பிட்டையும் இல்லையே இப்படி போய் அங்கே இன்னாற்ற பிடிக்கணும் பிட்டையும் இல்லையே இருக்க நான் கண்டறேன். அப்போ ரெண்டு பேரும் போய்க்கேன்னு நான் கண்டறேன். ரெண்டு கதையை பிறப்பி கொண்டு போகிறதே இல்லாமல் சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்லி அதை முளையில் கிள்ள வரணும். இந்த இந்த தற்கொலையில் வந்து பெண்களுடைய விகிதம் அதிகரித்ததாக காணப்படுகின்றது. இதுக்கு வேறு ஏதாவது விசேட காரணங்கள் இருக்குமா? உண்மையிலேயே தற்கொலை சம்பவங்களில் ஈடுபடுறது, தற்கொலையால் தங்களுடைய உயிரை மாற்றிக்கொள்வது வந்து அண்மை காலத்தில் மிகவும் அதிகரித்து கொண்டு போகிற விஷயம். ஆகவே இது ஒரு நல்ல தலைப்பு என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் கதைக்கிறது உண்மையிலேயே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தாங்கள் நல்லா வாழணும், ஒரு சிறந்த தங்களை வெளிப்படுத்தணும், ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தான் இந்த உலகத்தில் பிறந்து தங்களுடைய இலக்குகளை ஆரம்பத்திலே அது கிடைக்குதோ இல்லையோ அப்படித்தான் தீர்மானிக்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்வூக்கம் குறைந்து சாவூக்கம் என்ற ஒன்று வந்து அதிகரிக்கிற போது தான் அந்த தற்கொலையை செய்ய வேணும் என்ற எண்ணம் வந்து வருது. தற்கொலைன்றது இந்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போகிற முடிவில்லை. ஒரு ஆள் தற்கொலை செய்ய போகிறாரென்றால் நீண்ட காலமாக அவருடைய எண்ணத்தில் வந்து இருக்கின்ற மனச்சோர்வு, உல ரீதியான நெருக்கீடுகள் வந்து நானே ஏன் வாழுவான், இது இனி எனக்கு சரி வராது, இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வில்லை, இறந்து போகிறது ஒன்று தான் காரணம் என்று தொடர்ச்சியாக சிந்தித்ததன் விளைவு தான் ஒரு கணத்திலே அவர் எடுக்கிற அந்த முடிவை வந்து இட்டு செல்லுது. ஆகவே இது ஒரு அவரால் தற்கொலை செய்தது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டு பேசப்படுற விஷயம் இல்லை, உண்மையாக சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த தற்கொலை வந்து அண்மை காலங்களில் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து கொண்டு வருது. அதுக்கு அறியாமையும் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னா எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட விடயம்தான். ஆரோக்கியமான மனதால் அற்ப விஷயத்தையுமே பெரிய விஷயமாக சாதிக்க முடியும். ஆனால் ஆரோக்கியம் குறைந்த ஒரு மனதால் பெரிய விடயங்களே ஒரு அற்ப விஷயங்களாகத்தான் கருதப்படுகின்றன. ஒரு உயிரை நாங்கள் பிறப்பித்து அதனை வளர்த்து அதனுடைய காலம் இறைவனால் தீர்க்கப்பட்ட காலம் வரையும் எத்தனையோ சவால்களை நிறைஞ்சதாக தான் அதனுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது. ஆனால் ஒரு அற்ப நிமிஷத்தில் நாங்கள் எடுக்கிற உணர்ச்சி கொந்தளிப்புகள், அறியாமைகள், எதிர்பார்க்கின்ற இலக்குகள் அதிகம், எங்களுடைய வரையறை கப்பாற்பட்டு எதிர்பார்க்கின்ற இலக்குகள் போன்றவை கூட இந்த தற்கொலையை விட்டு செல்கின்றன. உதாரணத்துக்கு என்னால் அதிக புள்ளிகளை எடுக்க முடியவில்லை என்ற ஒரு மாணவன் தற்கொலை செய்கின்ற அதே கட்டத்தில் அதே சூழலில் இருக்கிற மிச்ச மாணவர்களால் அதை செய்ய இல்லை. அப்போ அதுக்கான காரணம் என்னென்று பார்க்கணும். ஒரு 30 மாணவர்களில் ஒரு மாணவன் தான் அந்த நிலையை நினைச்சுடனே தற்கொலை செய்கிறார். இனி 29 மாணவர்களும் அதே சூழ்நிலை தான். நான் அவர்கள் அப்போ எது அவர்களை தடுத்தது? அந்த அந்த போதனைகளுக்குள்ளே செல்வதற்கு பெற்றோரும் தயாராக இல்லை, பிள்ளைகளும் தயாராக இல்லை. அப்ப இந்த இந்த விடயத்தை வந்து எப்படி நாங்க நகர்த்தலாம்? ஓ அதுதான், அது சவாலை எப்படி நகர்த்தலாம்? அது வந்து உண்மையாக அது சில விழிப்புணர்வுகள். இப்ப இது இதால இருந்த நல்ல விடயங்களை வந்து நாங்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்குள்ளால இந்த பார்க்கிற இந்த பொதுமக்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும். அறியாமையும் ஒரு காரணமா இருக்கின்றது. இப்ப கூட்டு குடும்பம் குறுகி நாங்கள் தனி குடும்ப வாழ்க்கையில வரைக்குள்ள அந்த நேரத்தில் அந்த விஷயம் முடிந்தால் சரி என்று பார்க்கிறோமே ஒழிய தூர நோக்கில நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயத்தாலையும் வரப்போன்ற எதிர் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்றதை நாங்கள் கருத்தில் எடுக்கிறதில்லை. உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையான முடிவைத்தான் இன்றைக்கு பல பேர் எடுக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு கடன் பட்டு அந்த கடன் தொல்லை அதிகரிக்கக்குள்ள இந்த கடனை நான் இதோட நிப்பாட்டி இதுக்கு ஒரு தீர்வை செய்வோம்ன்றதை விட இன்னும் நாலிடத்தில் கடனை வேண்டி இந்த கடனை அடைப்போம் என்ற மாதிரியும் தங்களால் இயலாத அளவில் ஏற்கனவே கடன் சரியான பிரச்சனை கேட்க இன்னும் லோனுகளை யாரேன் மூலமாக எடுத்து இந்த கடனை அடைப்போம் என்றதுகள் வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்காது. ஆகவே இது எதை காட்டுது என்று சொன்னால் பிரச்சனையை சரியான முறையில் அடையாளம் காணவில்லை என்றதும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்று அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இருக்கிறதையும் தான் காட்டுது. இது போல தற்கொலை செய்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் தற்கொலைக்கான காரணங்களை ஆராயக்குள்ள இது போன்ற அடுத்த விஷயத்தை பற்றி சிந்திக்காத தன்மையை தான் நாங்கள் இங்கே காண்கிறோம். நீங்கள் அதுபோல் கேட்டிருந்தீங்க பெண்கள், நான் பெண் அமைப்பில் கடமையாற்றுவதால் பெண்கள் மீதான பிரச்சனை எப்படி இருக்குன்னு. உண்மையாக பெண்கள் குடும்ப பிரச்சனைகளோடையோ அல்லது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளையோ கணவனோ கணவனால் கைவிடப்பட்டதோ பெண் தலைமைத்துவ குடும்பங்களோடையோ சார்ந்தவர்களை காண்ற போது இந்த தற்காலத்தில் இருக்கிற இந்த அதிகரித்த பொருளாதார பழு, வாழ்க்கை செலவுகள் அதிகரித்த தன்மை, மற்ற பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை, இந்த சமகால உலகத்தோட போட்டியிட வேண்டிய தன்மை வந்து ஒரு சரியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக உருவாகி இருக்கிறது. நீங்க சொல்லுங்க.
அந்த காலங்களில் பாடசாலை மாணவர்கள் தற்கொலை தான் பெரிதாக பேசப்பட்டது. இப்போ வந்து நடக்கிற தற்கொலைகள் வந்து ஒரு வாழ்க்கை பயணங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு அளவான வயசு வந்து வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சாக்கிற தற்கொலை தான் கூடவே இருக்கு. அதுக்கான காரணம் வந்து கூடுதலான மன அழுத்தம் தான். இப்போ பாடசாலை மாணவர்கள தற்கொலையில் வந்து சமூகம் பெற்றோர்கள் கூடின பாக சந்தர்ப்பங்களை செலுத்தலாம். ஆனால் வந்து இப்போ வாழ்வியலை பற்றி தெரிஞ்ச வேண்டிய தற்கொலை வந்து கூடின பாகம் வேண்டிய மனநிலை தான். ஏன்னா வந்து இப்போ தொழில்நுட்ப இதழால் வந்து தொழில்நுட்பத்தால் வந்து பலரோட கதைக்கிறது பேசுகிறது நின்று போகுது. அதை விட கூட வந்து இப்போ வர்ற தற்கொலைகள் கூட என்னோட பழி வேண்டணும் கூட. இப்போ தான் தற்கொலை செஞ்சால் அவர் கவலைப்படுவார் இல்லை அவள் கவலைப்படுவான்ன்றது அதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விடயம். இப்போ யாரோ இறந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லாம் அவையை பற்றிய ஞாபகங்கள் போகும். அதை அறியாமல் இந்த சினிமா படங்கள் மற்ற இந்த இப்போ சோசியல் மீடியாக்கள் நிறைய இருக்குது அதுவரில் பார்த்து அடிக்ட் ஆகுறது. மற்ற வந்து இப்போ தற்கொலை வந்து எல்லாத்துக்கும் தற்கொலையாக வந்துட்டு ஒரு ஆடையிலேருந்து பணத்திலேருந்து எதுக்கும் தற்கொலையாக வந்து அதெல்லாம் வந்து இப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான். போலிகளை நம்பிக்கை மாறுறது ஒரு போலியான விடயங்களை உண்மைன்னு நம்புறது. அவர் தற்கொலை செய்ய துணிந்தவன் மனத்தைரியம் வந்து அதை என்னோடத்துக்கு கொண்டே விட்டால் இதையும் சாதிக்கலாம். என்னுடைய உயிரே மாய்க்க துணிந்தவனை கொண்ட என்னோடத்தில் விட்டு நீ சாதின்னு சொன்னால் அவனால் சாதிக்க முடியும். ஏன்னா உயிரோட பெரியது உலகத்தில் எதுவுமே இல்லை. எங்களோட உயிரோ யார்ட்ட உயிரினவோ அதை விட பெரியது இல்லை. அவைகள் வந்து என்னோட பழிவென்ற நோக்கு இல்லாட்டி தற்கொலை வந்து பிழையான முடிவு தான். அது வந்து அறியாமை இல்லை அறிவின மற்றவர்கள் செய்கிற முடிவு. இப்போ அவையில் பங்களிப்பு இருக்குதான் சமுதாயம்ன்ற பங்களிப்பு இருக்குதான். அது சமுதாயம் வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசும். அது ஒரு டைமுக்கு ஒரு ஆளை பற்றி பேசிட்டு போயிடும். அதை பற்றி புரிதல் அவைக்கு இருக்காது. குடும்பம் வந்து இப்போ எனக்கு உணவு வேணும்ன்றா நான் தான் சாப்பிடலாம். எனக்காக என்னுடைய அப்பாவோ ஒருத்தரும் சாப்பிட முடியாது. இப்போ ஏதாவது பிரச்சனைன்றா கூட நான் தான் எனக்கான மருந்தோ எனக்கான பிரச்சனை நான் பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் வந்து தனிப்பட்ட நபர்கள் தான். அவர்கள் ஒவ்வொரு பந்தங்களில் வந்து சேர்ந்து வாழ்ந்தது வேறு இன்னொரு ஆளை நாங்கள் ஒன்றுக்காக போஸ்ட் பண்ணிடலாது. அது சிலாக்கள் எதிர்பார்க்குறது இவியல் இப்படி இருக்கணும் உண்டு அப்படி இல்லைன்னு தக்கலை பண்ணுறது. அதே மாதிரி ஒவ்வொரு வயதிலையும் வந்து ஒவ்வொன்றை கடந்து போவோம். பாடசாலையில் படிக்கிற டைம் வந்து ஏலவல் ஓலவல் வந்து பெரிய விஷயம். அந்த டைம் நாங்கள் மன அழுத்தத்துலேருந்து எல்லாம் கொடுப்போம். அதை கடந்து வந்து பார்த்தோன்னே இதுக்காக நாங்கள் உங்களை கஷ்டப்பட்டோம்ன்ற எண்ணம் வரும். பல்கலைக்கழகங்களில் போய்க்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் உடனே கடந்து போகலாம் என்ன எல்லாரும் கடந்து தான் போயினோம். இல்லை கடந்து போகணும் இல்லை. இப்போ குறிப்பாக நாங்கள் வடக்கு கிழக்கு மக்களை எடுத்து பார்த்தால் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை எடுத்து பார்த்தால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த தடைகள்ன்றது வந்து யாருக்குமே விவரித்து காட்ட முடியாது. இப்போ என்னுடைய விடயம் என்னென்றால் இப்போ அந்த விடயங்கள் இல்லாதும் எல்லாவற்றையும் சளைக்காத மனிதர்கள் சளைக்காத சமூகம் அதை எதிர்கொன்று வீரநடை போட்டு அந்த விடயங்களை தாண்டி வந்த சமூகம் இப்போ இன்றைக்கு நீங்கள் இப்போ சொல்கிற அற்ப சொற்ப விடயங்களுக்கெல்லாமே ஒரு பெருமதிமிக்க உயிரை மாய்க்க தயாராகின்றதுன்றது எப்படி இந்த சமூகத்துக்குள்ளே வந்தது? இப்போ வந்து நான் பார்க்குற விடயங்கள் வந்து இப்போ நிறைய கூலி தொழிலாளர்களோ இல்லாட்டி நல்லா உழைக்கிறார்களோ இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து தாங்க வாழ்றதுக்கான உணவுக்காக கூட பல போராட்டங்களை நடத்தி தான் பெறினோம். அது வந்து உணவு தாங்க வாழ்றதுக்காக அதுகளை பார்க்குறேல. இப்போ பார்க்குற வந்து தங்களை விட பெரிய ஆள் ஒரு ஆளை விட ஒரு ஆள் பெரிய வாழ்க்கை வாழும் தன்னிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து வாழ்கிறேல தன்னிட்ட என்ன இல்லைன்னு பார்த்து வாழ்றது. அவன் நிறைய ஆக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களோட வாழ்க்கையை வாழினும். அதே முந்தியும் வந்து தற்கொலைன்றது மற்றவர் இது செய்கிறக்காகவே இல்லை இவ்வளோ பிரச்சனையும் நான் கடந்து வந்துக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அவன் பார்வைகள் ஆசைகள்ன்றது விஸ்தரிக்கப்பட்டுட்டு முந்தியமாக இல்லை. மற்றது இப்போ தற்கொலைன்றது முந்தியான் காலங்களில் வந்து பெரிதாக தெரியாது. என்னடா இப்படியான செய்திகள் கீதிகள் சோசியல் மீடியான் இருக்கையில் இப்போ அதுகள் வாரோடைய தான் தற்கொலைன்ற அதிகமாக தென்படலாம் தென்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலம் தான் தற்கொலைன்றது ஒரு அறிவினமற்ற செய்யலாம். ஒரு ஊருக்கு வாழ்கிறோம்ன்றால் அந்த ஊருண்ட வாழ்க்கை முறைப்படி நாங்கள் வாழ்ந்துட்டோம்ன்றால் வாழ்க்கையில் சந்தோஷம் வாழ்கிறோன்ற தன்னிறை ஒன்று ஏற்படும். இப்போ நாங்கள் தொழில்நுட்பத்தில் வந்து எங்கள் ஊரோ வெளிநாடோ எங்கேயும் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ எங்களோட ஆசைகள் வந்து அது கேட்டு வாங்க போகுது நாங்கள் அப்படி வாழலாம்ண்டு. அப்போ ஊரில் இன்னொரு ஆள் வந்து அதை மாதிரி வாழைக்குன்னா அதை நோக்கி போகிறோம். அப்போ எங்களுக்கு திருப்தி அடையலை. நாங்கள் குரங்கள் இருந்த மனிதன் வந்த மாதிரி தாவி 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 போகிறமே தவிர திருப்தி அடையறமில்ல. முந்தியாங்காலங்களில் திருப்தி அடைஞ்சிச்சினும் ஊருக்கு ஒரு 10 பேர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டோம்டா வெற்றி. இப்போ அப்படி இல்லை. இப்போ தேடி 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 எங்களோட இன்பங்கள் எல்லாத்தையும் துளைச்சி ஒரு எல்லாமே ஒரு மன அழுத்தமான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறோம். அது விளங்கி கொள்ளணும் எல்லாரும் விளங்கி கொண்டு. இது இது வந்து இந்த டைமில் இருக்கிற பிரச்சனை. இப்போ நான் ஓலவல் படிக்க ஓலவல் டைம் இருக்கிற பிரச்சனை அடுத்த கடந்து போகிறேன். அப்படி கடந்து போய் வாழத்தான் வேணும். வாழ்க்கைன்றது முக்கியமான ஒரு ஆளுக்கான தற்கொலை செய்ய துணிகிறோம்னா எங்களுக்கு 100 பேர் 100 விதம் செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கான வாழலாம். நான் ஒரு ஆளுக்கான சாக போகிறேன்னா நான் எந்த வாழ்க்கை வச்சு ஒரு 100 பேரை வாழ வைக்கலாம். அந்த துணி எனக்கு தட துணி வந்துட்டு அந்த துணி வச்சு நான் வாழலாம். அப்படியான போக்கலான் நாங்கள் தற்கொலையை கொண்டு போகணும். Yeah!
தற்கொலை சம்பந்தமான படங்கள் ஊடகங்களில் போடுற இல்லை, அதாவது அச்சு ஊடகங்களில் அது நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 10 வருடத்துக்கு மேலாக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்கொலை படம் வந்து போடுற இல்லை, செய்தியாகத்தான் பெறும். ஆனால் அந்த செய்தி வந்து உண்மையில் ஆராயப்பட்ட செய்தியாக இருப்பது குறைவு. ஊகங்கள் அடிப்படையில் செய்திகள் வெளியிடுறது கூடவாக இருக்கும். மற்றது செய்தி வந்து போட்டியாக வரும், இன்னொரு பத்திரிகையில் வரக்கூடாது, இந்த பத்திரிகையில் வரணும், முதலாவதாக வரணும் என்ற ஒரு இதோட அது நிறைய உருவாக்கங்கள் இருக்கும். வயசில் கூடவாக போடப்பட்டிருக்கும் அல்லது குறைவாக போடப்பட்டிருக்கும். இடத்தை சரியான அந்த இடத்தை குறிப்பிட்டு போடப்பட்டிருக்காது. அதாவது செய்தியை நேர போய் விசாரிச்சு போடுற இல்லை, அது வந்து வேற வேற ஊடகங்களில் இணையதளங்களில் வரப்பட்ட செய்திகளை எடுத்து அப்புறம் அதுக்கொரு உருவாக்கத்தை கொடுத்து தான் அந்த செய்தி வெளியில் வருது. அப்போ அதை பார்க்குற மக்கள் இப்போ வந்து இபேப்பர்னு சொல்லி வருது, ஃபோன்லேயே பார்க்கக்கூடிய வசதி இருக்கிறபடியால் கூடுதலான ஆட்கள் இபேப்பர் பார்க்கணும். இப்போ அவைகளோட மனநிலையை வந்து இதுக்குள்ள கூடுதலாக ஒரு பிழையான வழிக்கு கொண்டு போகிறதுன்றதும் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது அப்படி போகக்கூடாதுன்றதுக்கும் ஒரு தூண்டுதலாகவும் அச்சூடம் இருக்குது. இப்படி போயினம் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் அது தற்கொலை என்றது ஒரு பயம் என்ற ஒரு விஷயத்தையும் உள்ளே கொண்டு வரணும். ஏன் இப்படி சாயினம், இது இதே இந்த இறப்பு உண்மையில் ஒரு பிழையான ஒரு இறப்பு, இப்படி போகக்கூடாதுன்றதை தாங்களே தங்களுக்கு இல்லை ஒரு சமாதானப்படுத்திக் கொள்ளுது என்ற பேப்பர் உள்ளது என்று இந்த பிள்ளை இப்படி செய்யலாம். இப்போ நான் இந்த நியூஸை வாஜன்னு சொன்னால் நான் வீட்டில் போய் கதைப்பேன், நான் நியூஸ் இந்த இந்த ஒரு இடத்துல நடந்தது என்று சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ சொல்ல வீட்டில் இருந்தும் எனக்கு ஒரு ஆலோசனை பெறும், பார் இந்த பிள்ளையே அப்படி செய்திருக்கலாம் தானே, இதே இப்படி போயிருக்கலாம் தானேன்னு சொல்லி ஒரு கருத்தொண்டு வீட்டை இருந்து பெறும். அந்த கருத்து எனக்கொரு உற்சாகமாக இருக்கும். நான் சிலவளை நான் தற்கொலைக்கு தூண்டப்பட்ட ஆளாக இருந்தால் அந்த கருத்து என்ன மாற்றுதலாக அமையும், அப்படி ஒரு விஷயம் இருக்குது. சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி அந்த செய்தியை வந்து சரியான முறையில் ஆய்வு செய்யப்பட்டு அதை வாசகர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றதை ஆசிரியர் வந்து அதை திருத்தங்கள் செய்யப்படும். ஆசிரியர் இங்கேருந்து ஒரு செய்தியாளர், ஒரு பிரதேச செய்தியாளர் அந்த செய்தியை அனுப்புகிற வரை இருப்பார். அப்போ அனுப்புகிற பிரதேச செய்தியாளருடைய செய்தியை அப்படியே தூக்கி போடாமல் அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, என்ன நடந்திருக்குது, எல்லாம் அந்த கிராம சேவகர் இல்லை அந்த டிஎஸ் ஆஃபீஸ் அல்லது அது சார்ந்த ஆக்களோட ஒரு உரையாடலை ஏற்படுத்தி அந்த செய்தியை வந்து எப்படி போடலாமன்றது வந்து ஒரு ஆளுமை ஒன்று இருக்கணும். அந்த ஆளுமை இப்போ வந்து குறைவேணும்னு கேட்டால் எவ்வளோ தூரத்துக்கு செய்திகள் எழுதுகிறார்கள், எவ்வளோ தூரத்துக்கு கட்டுரைகள் எழுதுகிறார்கள், அவர்கள் தான் இப்போ ஆசிரியர்களாக கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் வரப்பாக்கினோம். அந்த துறை சார்ந்த அறிவோடு ஒரு செய்தி என்று சொன்னால் செய்தியை போடுறதுக்கான அறிவு மட்டும் இருக்கும். அந்த ஒவ்வொரு சம்பவம் தற்கொலை என்றால் தற்கொலை சார்ந்த அறிவு அவர் ஏதோ ஒரு வகையில் அதை பெற்றுக்கொண்டு இருக்கணும், இல்லை அது சார்ந்த பயிற்சிகளுக்கு அவர் போய் வந்திருக்கோம். அப்போ இது இந்த செய்தி இப்படி போடலாம், இந்த செய்தி இப்படி போடலாம் என்ற அறிவு. அதாவது நீங்கள் சொல்வது ஒரு தற்கொலை செய்தி போட்டால் அது மற்றவரை தூண்டாத வகையிலேயும் இது இது ஒரு ஒரு பிழையான முடிவை எடுத்து விட்டார் என்ற ஒரு ரீதியில வந்து அது பிரசுரிக்கப்பட வேண்டும். ஓ, பத்திரிகையில முன்பக்கத்துல போடுறது தவறண்டங்கள் கருத்து சொல்லப்பட்டது. என்னுடைய கருத்து வித்தியாசமா இருக்கு. என்னுடைய கருத்து முன்பக்கத்துல போடணும். அதான் நீங்க எல்லா பத்திரிகையை நீங்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா தற்கொலை செய்தியை முன்னுக்கு போடுக்க அந்த ஒரு ஹெடிங் கொண்டு போற தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்தார் அந்த ஹெடிங் எல்லாத்துலயும் பெரியது. ஆனா அப்படிதான் போடுறேன், தவறான முடிவெடுத்து தற்கொலை என்று சொல்லப்படுது. நான் சொல்றேன் என்னுடைய கருத்து முன்பக்கத்துல போடத்தான் வேணும். இந்த ஒற்றை வரி போதா நினைக்கிறேன், முன்பக்கத்துல இதை போட்டுட்டு இதை பற்றிய ஆய்வு பின்பக்கத்துல எங்கேயா போடப்படணும். ஆய்வில் தான் அவர் சொன்னது போல் இது ஏன் செய்யப்பட்டது, இதனால் குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, ஆகவே இதால வந்திருக்கிற சீர்கேடுகள் என்ன, ஆகவே இந்த மாணவனோ இந்த மாணவியோ இதை செய்திருக்க கூடாது என்பது அன்றே உள்ளுக்கு ஒரு கட்டுரையாக வெளிவர வேணும் என்று நான் யோசிக்கிறேன். பத்திரிகை என்ன செய்து ஒரு சின்ன வரி மட்டும் போடுது, தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்தார் அது போதாது. நான் சொல்றது அதை போட்டுட்டு அன்றைய தின பத்திரிகையிலே உள்ளுக்கு இது பிழை என்பதற்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதப்படணும். இதே சம்பவத்தை மென்ஷன் பண்ணி அவர் சொன்னது போல் இப்போ சில பேர் சொல்றாரு இடம் போடக்கூடாது, படம் போடாமல் தவித்துக் கொள்ளலாம், ஆனால் இடம் போட அவர் சொன்னது மாதிரி இடம் போட சொல்லி சொல்கிறேன். நானும் அதைத்தான் பெறவேற்கேன். இந்த இடத்தில் தற்கொலை நடந்தது, ஏன் நாங்கள் மறைக்கணும், இடத்தை போடுறதால அதை பார்த்துட்டு இன்னொரு ஆள் தற்கொலை செய்வார் என்றால் அது என்ன இயற்கையிலாம். இப்போ கள்ளியங்காட்டில் தற்கொலை செய்தால் அதை போட்டால் இன்னொரு ஆள் தற்கொலை செய்வார். அவர் என்ன சொல்லுவீங்கன்னா கள்ளியங்காடு செய்தேன் போட்டால் அதை பார்க்குற பேரண்ட்ஸுக்கு இன்னும் மன அழுத்தங்கள் வரலாம் என்று யோசிக்கிறேன். செய்தியை விட புள்ள செத்துட்டு தான்
ஒரு செய்தி வர்றதால அங்கே ஒரு மன அழுத்தம் பெற போறில்லை. ஆனால் இப்போ கிட்டலில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு யூடியூப் சேனலில் ஒரு தற்கொலையே போடப்பட்டிருந்தது. போடப்பட்டால் அது என்னத்துக்காக செய்யப்பட்டிருக்கலான்னு கிடைச்ச செய்தியும் போடப்பட்டது. ஆனால் அந்த செய்தியை போட்டதுக்காக அந்த தற்கொலை செய்தவுடைய ஒரு மாமன் என்று சொல்லப்படுறவர், அவர் அடித்து அந்த போட்டவர்களுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் விட்டார். செத்தது உண்மை, ஆனால் காரணம் வேறு. அந்த காரணம் எப்படி போட்டிருந்தால் குழம்பலாம். எப்படி என்றால் ஒரு மது போதை அடித்து செத்தார், அல்லது பெண் கள்ள தொடர்பால் இறந்தார், ரெண்டாவது கேவலப்படுத்துகிற விஷயம். அது போடப்பட்டது. ஒரு சாதாரண உதாரணத்துக்கு அவர் இறந்ததுக்கு சொல்லப்படுது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இல்லை. சின்ன வயசு நேசரியில் படித்த பொடியனோட இறந்து விட்டாராம், அதனால் இவர் தற்கொலை செய்தார், அது சான்ஸ் இல்லை. ஆனால் இன்னொரு காரணம் போட, சும்மா சிம்பிள் காரணம் அதான் போதும், நான் சொன்ன காரணம் ஃபோன். அந்த ஃபோன் காரணத்துக்கு போட்டதுக்கு பேரண்ட்ஸும் அடித்து பேசிக்கிறார். ஏன் இந்த காரணத்தை போட்டு, என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால், இப்போ பேரண்ட்ஸ் அடித்து பேசுகிறாள் ஃபோன் பாய்ச்சது என்று ஏன் இப்படி போட்டுனீங்க. என்னுடைய கருத்து அந்த பிள்ளை இறந்ததை பற்றி வைக்க பிரச்சனை இல்லை. இப்போ இந்த செய்தியை போட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியமே தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது இப்படி செய்தது பிள்ளை, இப்படி ஒரே ஒரு பிள்ளை இப்படி செய்திருக்கக்கூடாது, அதுக்கு ஒரே பிள்ளை, ஆகவே இதால் எத்தனை பேரண்ட்ஸ் பாதிக்கப்படுவார்கள், ஆகவே இது நடந்திருக்கக்கூடாது அந்த அனலைஸ். ஆனால் அவர்கள் இந்த அதாவது தற்கொலைக்கான காரணத்தை நீங்கள் மாறி போட்டீங்கன்னு பேரண்ட்ஸை சண்டை பிடிக்கிறார். இப்போ என்னுடைய ஆர்கியூமெண்ட், புள்ளை செத்துட்டு ஒரே ஒரு பிள்ளை, அது இப்போ அவைக்கு பிரச்சனை இல்லை. இது உயிரோடு இருக்க தங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும், அது அப்படி பார்த்தா விழிப்புணர்வு ஏற்படுத்திடலாம். என்னுடைய கருத்து புள்ளையிட படத்தை போடாமலாம், ஆனால் முன்னுக்கு போடலாம். இன்றைய கருத்து முன்னுக்கு தான் போடணும், ஃப்ளாஷ் பண்ணணும். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு இது செய்திருக்கக்கூடாது, இதால் வர பாதிப்புகள் என்ன, பிரதிகூலங்கள் என்ன, பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறார்கள், ஆகவே இது ஒரு 300 எடுக்கக்கூடாது ஆர்டிக்கல் அன்றே உள்ளுக்கு வரணும். நிச்சயமா என்னென்று சொன்னால், இதுல நீங்க சொல்லப்படும் போது ஒரு ஒரு கருத்து என்னண்டா, ஒரு இப்ப நாங்க சொன்ன ஒரு அற்ப சொற்ப விடயங்கள், நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிறு வயது நண்பர் ஒரு இறந்து விட்டார், ஃபோன் கிடைக்கவில்லை, இதால ஒரு தற்கொலை முயற்சி அல்ல தற்கொலைக்கு சென்றிருக்கிறார் என்றது, இவ்வாறான பிரச்சனையோட ஏராளமான பேர் இருப்பார்கள். இப்ப அவர்களுக்கு இதை தூண்டி விடுமா என்ற ஒரு 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 பிரச்சனை தான் நாங்கள் இதுக்கு கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். அதில் தான் இப்போ எங்களுக்கு இதை இது எப்படி எவ்வாறு இந்த இந்த விடயத்தை மற்றவர்களுக்கு ஒரு ஒரு அந்த சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை 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 ட்ரிகர் பண்ணுறேன், அந்த உணர்வூட்டலுக்கு செல்லாத முறைமையில் எப்படி இந்த செய்தியை பரப்பலாம் கொடுக்கலாம். அதை நான் சொல்கிறேன், அதான் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் தற்கொலை செய்தி ஒன்று வந்தோடனே உங்களோட வீட்டில் இருந்தாலும் நீங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு இது செய்யணும் என்று சொல்லுவீங்களா, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? எல்லா வீட்டிலும் பார்த்தா சொல்றாரு, செய்தி வந்தோன்னு ஒரு வீட்டிலேயுமே அதை என்கரேஜ் பண்றீங்கள செய்யுங்க. அவை இதை போடுறதால அந்த பார்க்கிறவர்களுக்கு அது ஒரே ஒரு காரணம் சொல்லினா ஒரு ஹீரோவாக யோசிச்சு, உதாரணத்துக்கு தற்கொலை செய்தால் பேப்பர்ல வருகுதானு, நான் ஹீரோ தானே பொடியன் யோசிப்பாங்க. ஆனால் எல்லா வீட்டிலையும் தற்கொலை என்ற நியூஸ் வந்தோடனே சொல்லப்படுறது நம்ம இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தப்படுது. அதுதான் நான் சொல்றேன், அவர்கள் தூண்டக்கூடாது. ஆனால் இது செய்தது பிழை என்பது வடிவாக மென்ஷன் பண்ணப்பட வேண்டும். எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிறார். இப்போ எங்களை தற்கொலை நியூஸ் பார்த்தோன்னா நான் என்னுடைய வீட்டில் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பிழையான விஷயம், இது காட்சி இருக்கிறார்கள், இந்த போகக்கூடாது, தற்கொலை ஒரு தீர்வல்ல, எந்த பிரச்சனையும் ஃப்ரெண்ட்ஸோட கதைங்கள் இல்லை பேரண்ட்ஸோட கதைங்கள் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தற்கொலை நியூஸை பார்க்கும்போது நாங்கள் சொந்த பிள்ளையோடையும் கேட்குறோம், வகுப்பிலையும் போய் கேட்குறோம். அவை எல்லாம் ஒருதருமே தற்கொலை செய்த என்கரேஜ் பண்ண மாட்டார். அவர் செய்தியை நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணாட்டி கணவருக்கு இது போகாது, எல்லா பேரண்ட்ஸும் தற்கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறாரு, அவே ஃப்ளாஷ் பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இவ்வளவு நேரமும் சொன்ன எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கம்போனன்ட், இது ஒரு நச்சு விருட்சம், அதை நாங்கள் இலைகளை ஒடிச்சு அழிக்க முடியாது, அதன் அடிவேரில் கை வைக்கணும், அதன் அடிவேரில் கை வைக்கணும். இப்போ உதாரணமா பழைய காலம், இப்போ அந்த காலம் நான் முந்தைய முறை நிகழ்ச்சியில் சொன்னால் அதை ஸ்பெசிஃபை பண்ண வேணும், ஒரு நூற்றாண்டா ரெண்டு நூற்றாண்டா காலாண்டா கால் நூற்றாண்டா, இங்கே அதை நாங்கள் செய்யலை. நான் இன்னும் கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கு போய் சொல்ல போகிறேன். 1798 தோமஸ் எட்வர்ட் மல்தஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கணித மேதை, அவர் வந்து த பிரின்சிபிள் ஆஃப் பாப்புலேஷன் என்ற ஒரு மேகசீனில் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை என்னென்றால், இனி வரப்போகிற ஒரு 60 இல்லை உலக சனத்தொகை பாதியை விட குறைய போது பட்டுணிச்சாகும். அவர் அந்த கணிப்பை செய்தது பாப்புலேஷன் குரோத், அடுத்தது வளங்கள், மனித இனத்தின் அளவு எண்ணிக்கை கூடிக்கொண்டு போவிக்க வளங்கள் குறைஞ்சு கொண்டு போகுது, குடி உதாரணமாக குடிநீர் எல்லாமே அப்படித்தான். அப்போ இங்கே என்ன வருது ஆட்டோமேட்டிக்காக, இதை நான் ஒரு தொகுப்பு பெரிய அளவில் பார்க்குறேன்.
இங்கே என்ன வருதுன்னா வளங்களுக்குள்ள உள்ள போட்டி, குறைந்த வளமும் 9 பில்லியன் நினைச்சும் பார்க்க இல்லாது. அப்போ அவர் சொன்னது பில்லியனும் இல்லை 1798 அப்போ பில்லியன் தான் எங்களோட பாப்புலேஷன். நீங்களே பார்க்கலாம் பழைய எனக்கு நான் பார்க்குறேன் டிரான்சிஷனல் பீரியடில் நான் இருக்கிறேன் பழைய தலைமுறை. நம்ம மணிங்க நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தேனா, சின்னம்மா பெரியம்மா அம்மா நாங்கள் மொத்தம் 13 பிள்ளைகள். நான் இப்போ சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகி அந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறேன், சரியான சந்தோஷம். அப்போ இதை திட்டமிட்டு அழித்து நியூக்ளியர் ஃபேமிலி என்ற பேரில் கருக்குடும்பம் என்ற பேரில் திட்டமிட்டு அழித்தவை எங்களே பெருமுதலாளிகள். என்ன வைக்கல எல்லாம் லாபம் இருக்குது, நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ பிள்ளைகளை குழப்பி போடும் ரெண்டு குடும்பம் இருந்தால், அப்படி ஏன் இல்லை. அந்த நேரங்களில் இந்த மன உளைச்சல் இல்லை வீட்டில், ஏன்னா நாங்கள் உண்டாயிருந்தோம். நாங்கள் அதை வந்து இப்போ என்னோட சொல்ல உலக தலைவர்களிலேயே பெரிய நாடு இங்கிலாந்து அமெரிக்கா, மார்க்ரெட் தாட்சரும் ஜிம்மி கார்ட்டரும் இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் அந்தளவு நெருக்கமான ராஜ்ய உறவு சரித்திரத்தில் இருந்ததில்லை. ஏனென்றா அவை ஒரு பெரிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணினவை என்னென்னா நியூ லிபரலிசம் நவதாராளவாதம் படு மோசமான ஒரு விஷயம். அவை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்தாக்கள் வந்து என்ஜிஓ. அப்புறம் மார்க்ரெட் தாட்சர் கேட்டவாம் இங்கே சமூகம் அப்படி ஒன்று இருக்காங்க, இங்கே தனி மனுஷர்கள் எல்லாம் இருக்குது, சமூகத்தை உடைச்சு 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 தனி மனிதர்களாக்கிட்டாருங்க இங்கே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் சமூகம் ஒன்று அமைப்பு. நீங்கள் நம்ப மாட்டீங்க முந்தி எங்களோட பெரிய பெரிய கோஆப்ரேட்டிவ்கள் எல்லாம் இருக்கும் பண்டத்தெரிப்பு அப்படி இப்படின்னு, ஏன்னா அப்போ அங்கே நல்ல சமூகம் இருந்தது. இன்றைக்கு பேருங்க கோஆப்ரேட்டிவ்கள் எல்லாம் காரணம் இதுதான், என்னாத வடிவாகவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டோம். எங்களோட பாட புத்தகத்தை கூட கொண்டு வந்துட்டாங்க படிச்சிருப்பியாரன் பாடத்தில், நீ கரு குடும்பம் தான் திறமை பாடு மொக்கே. நான் இந்த மிஸ்ஸும் அவ்வமா சேர்ந்து ரெண்டு தற்கொலை இடத்துக்கு போனோம், ரெண்டு பேர் திரும்ப நில்லியடி, சரியான சப்பையான காரணம் இல்ல அதுதான் இல்ல உண்மையா சரினா அதுதான் மிகவும் மனதுக்கு வேதனையா தருகின்றது. இல்ல அது என்ன ஒரு 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 அட்பசட் போய் இப்படி ஆண்டுட்டு போற விஷயத்துக்கு தற்கொலை பண்றாங்க. பொதுமையாகவே பாக்குறேன் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், எங்க நாங்க வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர்ல சந்திச்சாங்க மேன்மேட் நேச்சுரல் கொண்டு வந்து இந்த 30 கால யுத்தம் நினைக்கிறேன் August 11, 2006 மிகப்பெரிய இடப்பெயர்வு, நிறைய இடங்கள் கேம்புகள் அதுகளெல்லாம் தற்கொலை இல்லை. அந்த காலத்தில் அவையில் அந்த டிரான்ஸ்ஷனல் ஷெல்டர் அப்படி தற்கொலையில இல்லை, பிறவியல் மீள திரும்பிச்சினோம், மீள திரும்பிக்க கூடிச்சது தற்கொலை. ஏன்னா அங்கே ஒரு கொப்பப் மெக்கானிசம் இருந்தது, எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு தன்மை, 10 குடும்பத்தில் கூட உண்டா கதப்பினோம், அவையின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வடிஞ்சு போயிடும். எப்போ இவை தனியே தனியாக போச்சினமோ அவையின் ஸ்ட்ரெஸ்கள் வடிகிறதுக்கு வழி இல்லை. இது ஒரு நான் சொல்ல இல்லை, இது பெரிய சைக்காலஜிஸ்டின் ஒரு கண்டுபிடிப்பு. அடுத்தது எங்களோட சுனாமி, அங்கேயும் அதே தான் நடந்தது. சுனாமியில் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கேக்கு ஒரு தெருந்தற்கொலை செய்ய மட்டும் நாங்கள் நினைக்கல, அது இந்த வள பற்றாக்குறை அதுகளால் சாத்தியமாக இல்லை. ஜப்பானை விட திறமான வாழ்க்கை தரத்தோடு யாரும் இருக்கணுமா, உலகத்திலே மிக அதிகமான தற்கொலை அங்கே நடக்குது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைண்டா, நாங்கள் இந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ தெரியாமல் தடுமாறோம்.